பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கமல் சார் எங்க பிரச்சாரம் போனாலும் எல்லா இடத்துலயும் அதிகமா கேக்குற குரல் பாத்தீங்கன்னா ஆரி 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 தான். இந்த பேரை தான் அதிகமா கமல் சார் கேக்குறாரு. பிக் பாஸ்ல ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன்டான ஆரி அர்ஜுனனுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றது கமல் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கமல் சாருக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல ஆரி ஆரி ஆரின்னு கூப்பிடுறதோ, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிதா அவர்கள் ஆரிக்கிட்ட சண்டை போட்டப்போ அனிதாவை வெளியேற்ற சொல்லி ஆரி கமல் சார் கிட்ட அந்த பிரச்சார மீட்டிங்ல அவங்க எல்லாருமே கூச்சலிட்டதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நேத்து கமல் சார் வந்து தர்மபுரியில பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்போ ஆரி ஆரின்னு சொல்லி பயங்கரமா ஆரியோட ஃபேன்ஸ் வந்து கமல் சாரை சூழ்ந்துக்கிட்டாங்க. கமல் சாரை பேச விடாம திகைக்கிற அளவுக்கு நிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஆரி மேல அவ்வளோ அன்பு பாசமும் வச்சிருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். இந்த நேரத்தில் ஆரிக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கும் போது ஆரி அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா பிக் பாஸ்ல எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் மக்களோட ஓட்டை மட்டுமே எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. அங்கே இருக்கிற கேம்ஸோ அதில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் வச்சு தான் 60% மக்களோட ஓட்டும் 40% அங்கே இருக்கிற பார்ட்டிசிபேஷனும் தான் சேர்ந்து தான் ஒருத்தரை டைட்டில் வின்னர் ஆக்கும். அந்த விதத்தில் ஆரி அர்ஜுனன் டைட்டில் வின்னர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ ஆரி அர்ஜுனோட ஆரி அர்ஜுனனுக்கு எந்தளவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்க, அவர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.